தென் அமெரிக்க கண்டத்தில் இருக்கிற இடமே தெரியாமல் இருக்கும் சுரினாம் ஒரு அழகான நாடு. வடகிழக்கில் அட்லாண்டிக் பெருங்கடலையும் மற்ற திசைகளில் பிரெஞ்சு கயானா, பிரேசில் மற்றும் கயானா ஆகியவற்றை எல்லையாக கொண்டிருக்கும் இந்த சின்னஞ்சிறு நாடு பற்றிய 10 ஆச்சரியமான விஷயங்களை இப்போது பார்ப்போம். சுரினாம் நாட்டின் பரப்பளவு 163,821 சதுர கிலோமீட்டர் ஆகும். சுரினாமின் மக்கள் தொகை கிட்டத்தட்ட 587,000 பேர். நிலப்பரப்பு மற்றும் மக்கள் தொகை அடிப்படையில் சுரினாம் தென் அமெரிக்காவின் மிகச் சிறிய நாடாக உள்ளது. சுரினாம் நாட்டின் அதிகாரபூர்வ மொழி டச்சு மொழியாகும். அந்நாட்டின் டச்சு காலனித்துவ ஆட்சியின் மரபு காரணமாக சுரினாமியர்களில் 60% மேற்பட்டோர் டச்சு மொழியை தங்கள் தாய்மொழியாக பேசுகிறார்கள். எஞ்சிய மக்கள் டச்சு மொழியை தங்களது இரண்டாம் மொழியாக பேசுகிறார்கள். ஐரோப்பாவிற்கு வெளியே டச்சு மொழி பேசும் பெரும்பான்மையான மக்களை கொண்ட ஒரே நாடு சுரினாம் ஆகும். சுரினாம் ஒரு சிறு நாடாக இருந்தாலும் அது நம்ப முடியாத அளவுக்கு பல்வேறு இனக்குழுக்களை கொண்டதாக உள்ளது. கிழக்கு இந்தியர்கள், மரூன், கிரையோல், ஜாவனீஸ், அமெரிந்தியன், சைனீஸ், வெள்ளையர்கள் மற்றும் பல இன சமூகங்கள் சுரினாமை தங்கள் தாயகம் என்று அழைக்கின்றன. பல்வேறு இனக்குழுக்களுக்கு இடையேயான கலப்பு திருமணம் கலப்பு இன வம்சாவளியை சேர்ந்த கணிசமான மக்கள் தொகையை அந்நாடு கொண்டிருப்பதற்கு காரணமாக அமைந்தது. மத நல்லிணக்கம் சிறப்பாக உள்ள சில நாடுகளுள் சுரினாமும் ஒன்று. சுரினாமில் ஒரு மசூதிக்கு அருகாமையில் ஒரு யூத ஜப ஆலயத்தை பார்ப்பது என்பது அசாதாரணமானது அல்ல. இந்து கோவில்கள் மற்றும் கிறிஸ்தவ தேவாலயங்கள் போன்ற பிற மத வழிபாட்டு ஸ்தலங்களும் இந்நாட்டில் உள்ளது. நாட்டு மக்கள் அனைவரும் மத வேறுபாடின்றி ஒற்றுமையாக வாழ்கிறார்கள். மத நல்லிணக்கத்தில் உலகிற்கே உதாரணமாக திகழும் சுரினாமின் மக்கள் தொகையில் சுமார் 52% பேர் கிறிஸ்தவத்தையும், சுமார் 19% பேர் இந்துத்துவத்தையும், சுமார் 14% இஸ்லாத்தையும் பின்பற்றுகிறார்கள். எஞ்சிய மக்கள் யூத மதம் உள்ளிட்ட பிற மதங்களை பின்பற்றுகிறார்கள். சுரினாமின் தலைநகரம் பரமரிபோ எனும் நகரமாகும். இந்நகரில் வரலாற்று முக்கியத்துவம் மற்றும் மத முக்கியத்துவம் வாய்ந்த பல கட்டிடங்கள் உள்ளன. இதன் காரணமாக கடந்த 2002 யுனெஸ்கோ அமைப்பு பரமரிபோ நகரை ஒரு உலக பாரம்பரிய தலமாக அறிவித்தது. நாட்டு மக்கள் தொகையில் சுமார் 50% இந்த நகரில் தான் வசிக்கின்றனர். இயற்கையை நல்ல முறையில் பாதுகாத்து வரும் சுரினாம் அதன் நிலப்பரப்பின் பெரும்பகுதியில் வெப்பமண்டல காடுகளை கொண்டுள்ளது. இந்த காடுகள் தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களின் பெரும் பன்முகத்தன்மையை கொண்டிருக்கின்றன. இந்த காடுகளின் பெரும்பகுதி இயற்கை பூங்காக்கள், சரணாலயங்கள் போன்றவற்றின் வடிவில் பாதுகாக்கப்படுகிறது. அந்நாட்டின் த சென்ட்ரல் சுரினாம் நேச்சர் ரிசர்வ் ஒரு யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாகும். சுரினாம் த லேண்ட் ஆஃப் மெனி ஃபெஸ்டிவல்ஸ் எனவும் அழைக்கப்படுகிறது. சுரினாமின் பெரும் இன பன்முகத்தன்மை அதன் வளமான கலாச்சாரத்திற்கு பங்களிக்கிறது. இதில் ஆண்டு முழுவதும் பல கொண்டாட்டங்கள் மற்றும் திருவிழாக்கள் அடங்கும். சுரினாமியர்கள் ஹோலி, கிறிஸ்மஸ், ஈத் உல் ஃபித்தர், புனித வெள்ளி, ஜாவனீஸ் வருகை தினம், இந்திய வருகை தினம் உட்பட பல்வேறு மத விழாக்கள் மற்றும் மதச்சார்பற்ற விழாக்களை கொண்டாடுகிறார்கள். சுரினாம் தென் அமெரிக்காவின் ஏழ்மையான நாடுகளில் ஒன்றாகும். இங்கு ஏராளமான மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்கின்றனர். சுரினாமின் வறுமைக்கான காரணங்களாக டச் காலனித்துவத்தில் துவங்கி உள்கட்டமைப்பு குறைபாடுகள் மற்றும் மோசமான அரசாங்க நிர்வாகம் போன்றவை இருக்கின்றன. சுரினாம் அதன் வித்தியாசமான பெயரை அந்நாட்டில் 16 வாழ்ந்த ஒரு பழங்குடி இனமான சுரினன் என்பதிலிருந்து பெற்றது. சுரினாமில் பாக்சைட் கனிம வளம் அதிகம் உள்ளது மற்றும் சிறிய அளவில் தங்கம், காப்பர், நிக்கல் மற்றும் எண்ணெய் வைப்புகளும் இருக்கின்றன. சுரினாமின் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளிகளாக அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து, ஹாங்காங் மற்றும் நெதர்லாந்து ஆகியவை இருக்கின்றன.